Mama? Mama? Nagi, na ipada Subramani ayya paathu varren. Mama veetla illenga. Avar marubadi Seetha malaike poirpaaru nenikira. இப்ப என்னங்க பண்றது? நாமளும் கிளம்ப வேண்டியதுதான். வேற என்ன? திரும்புமா? என்ன இது முட்டாள்தனமா பேசுற? அந்த தீவுல போய் அவங்களால எப்படி இருக்க முடியும்? அவருக்கோ வயசாகிட்டே போகுது, காட்டு விலங்குகளோட பயமும் இருக்கு, நாளுக்கு நாள் தண்ணி அதிகமாயிட்டே போகுது, அங்க உதவி செய்ய யாரும் இல்ல. என்னங்க மழை இப்படி விடாம பெஞ்சிட்டு இருக்கு? அவளுக்கு துணையா யாரையாச்சும் அனுப்புங்களேன். அந்த காட்டுக்கு போக சொன்னா யார் தான் போவாங்க? அதெல்லாம் ஒரு ஊரா? இதெல்லாம் ஒரு பொழப்பா? அப்பா, என்னை கல்யாணம் பண்ணி அனுப்புறதுக்கு முன்னாடி இதை யோசிச்சிருக்கணும். இப்ப ஊரை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? யாரும் வரலன்னா பரவாயில்ல, நாங்க போய்தானே ஆகணும். அந்த தீவுல கடந்துதான் சாகணும்னு எழுதியிருந்தா அப்படியே நடக்கட்டும். கிருஷ்ணா இப்பதான் எனக்கு ஞாபகத்துக்கு வரான், அவனையே நீ துணை கூட்டு போக கூடாது. அவனே இந்த ஊர்லயா இருக்கான்? வியாபாரத்துக்குன்னு பாம்பே போகல? ஊருக்கு போனது என்னமோ உண்மை, அவன் திருப்பியும் வந்துட்டான். என்னாச்சு? என்னமோப்பா, வியாபாரத்துல நிறைய நஷ்டமா, காதல்ல வேற ஏதோ தோல்வியா, அதனால சாகரன் விஷத்தை குடிச்சிட்டான். விஷத்தை குடிச்சிட்டானா? அதனால தான் அவங்க வீட்டில் யாரும் அவனை பற்றி கண்டுக்கவே இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு அவனே திருப்பி ஊருக்கு வந்துட்டான். இப்போ அவனுக்கு வேலை வெட்டி எதுவும் இல்லாமல் கமலா ஹோட்டலில் எதுவுமே நடக்காத மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். எப்போ பார்த்தாலும் குடிக்கிறது வேற. அவன் பட்டணத்தில் வாழ்ந்தவன், தீவுக்கு வாடானா வரவா போகிறான்? ஏன் வரமாட்டான்? இங்கே அவனோட தேவை யாருக்கும் இல்லை. நீ அவனை கூப்பிட்டியன்னா அவன் கண்டிப்பாக வருவான். அவன் வரேன்னு எனக்கு பிரச்சனை இல்லை, கதை சொல்லி ஜாலியா இருப்பான், எனக்கும் துணையா இருக்கும். அதெல்லாம் சரி, அவன் கிட்ட பம்பாய்க்கு போயிட்டு வந்ததை பத்தி எதுவும் கேட்காத. ஏன் கேட்க கூடாது? அத பத்தி பேசினாவே அவன் ஒரு மாதிரி ஆயிடுறான். ஒருவேளை கோச்சுக்கிட்டு அவன் உன்னை பாதையில விட்டுட்டு வந்துட்டானா? என்னங்க பாட்டு கேக்குதா? மலைக்கு அந்த பக்கம் நாத்து நட்டு பாடிட்டு இருக்காங்க, கேளுங்களே. போன வருஷம் நம்ம ஊர்லயும் நாத்து நடும் போது பொம்பளைங்க எல்லாம் இப்படிதான் பாடிக்கிட்டு இருந்தாங்க. மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு, பண்டிகை முடிஞ்சதும் எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. இந்த வருஷம் யாரும் இல்லை. இப்ப நினைச்சு பார்த்தாலும் சுகமா இருக்கு. என்னங்க, ஹெரபா நிலத்துல பயிர் பச்சை பச்சையா வளர்ந்துருக்கு, அதை எடுத்துட்டு நாம ஏன் புதுநாத்து நடக்கூடாது? உனக்கு சம்மதம்னா நான் என்ன சொல்ல போறேன்? அப்படியா, சம்மதமா? நிஜமாவ சொல்றீங்க? ஆமா நாகி. என்னங்க, நிலத்துக்கு சொந்தக்காரி ஆகணும்னு ஆசைப்பட்டேன், அந்த ஆசை இப்பதான் நிறைவேற போகுது. யாரும் சைக்கிள் பில் அடிக்கிற மாதிரி இருக்கு, கேக்கலையா? சின்னையாவா இருக்கும், நாம முழுகிட்டோமா இல்லையான்னு பார்க்க வந்திருப்பான்.
அங்க பாருங்க, அது நம்ம கிருஷ்ண மாதிரி இருக்கு. அட ஆமா அவன்தான். கிருஷ்ணா, கிருஷ்ணா, நாகி, கிருஷ்ணா. அப்பப்பா, ஏய் நாகி, உங்க ஊருக்கு வர்றதுக்குள்ள போது போது ஆயிடுச்சு தெரியுமா? காடு கடந்து மலை ஏறி ஒரு புது அனுபவம் தான். இந்த தேவதையை பாக்குறதுக்கு 7 மலை தாண்டி வந்திருக்கேன். உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. அங்க இருந்தே கூப்பிட்டு வந்து கூட்டிட்டு வந்திருப்போம்ல. யாருக்கு தெரியும் இங்க வர்றது இவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு. அதான் வந்தாச்சு இல்ல, அப்புறம் என்ன? சரி பாபா, என்ன நின்னுட்டு இருக்க, வீட்டுக்கு போலாம். ஏய் இருடா, நானும் வரேன். யாரு? யாரு இது? யாரு, நீங்களே கண்டுபிடிங்க. நீ கிருஷ்ணால? வந்துட்டியா? நல்லபடியா வந்துட்டியா? வா உட்காரு, உட்காரு. நானே சொல்லிருப்பேன் தாத்தா, ஆனா உங்க கண் பார்வை நல்லா இருக்கான்னு டெஸ்ட் பண்ண. எனக்கு கண்ணெல்லாம் நல்லா தான் தெரியுது, ஆனா இந்த ஊர் பசங்களோட மூளை தான் குழம்பி போய் கிடக்கு. அதை நினைச்சா தான் கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் விட்டுதலுங்க தாத்தா, அதான் நான் வந்துட்டேன்ல, கவலையே படாதீங்க. இப்ப நான் உங்களுக்கு சூப்பரா ஒரு இன்ஜெக்ஷன் போறேன், அதுக்கப்புறம் நீங்க என் கூட கபடி கபடி ஆடுவீங்க. இந்த இன்ஜெக்ஷனை முதல்ல அந்த ஆபீசருக்கு கூட, அவருக்கு தான் மூளை குழம்பி போய் கிடக்கு. அதான் இப்ப கிருஷ்ண வந்துட்டல்ல, எல்லாம் சரியா போயிடும். பட்டணத்துல இருக்கிற மாதிரி இங்க டீ காபி எல்லாம் கிடைக்காது கிருஷ்ணா. நாளைக்கு வாங்கி தரேன். இங்க வழக்கமா பண்ற மாதிரி கஷாயத்தை காய்ச்சி கொண்டு வந்திருக்கேன், குடிப்பல்ல? கஷாயம் தானே ரொம்ப பிடிக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. பம்பாயில எல்லாம் இந்த கஷாயம் உனக்கு கிடைச்சிருக்காது. தாத்தா, பம்பாயே ஒரு கஷாயம், அங்க எல்லா வியாதிக்கும் மருந்து இருக்கு. அப்ப நீ ஏன் பம்பாயை விட்டு வந்துட்ட? கிருஷ்ணா, நீ இங்க வர்றதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போனியா? அம்மாக்கு முதுகு வலி எப்படி இருக்கு? அம்மாக்கு உடம்பு சரியில்லையா? தெரியாதே. என்ன, உன் அம்மா உடம்பு சரியில்லாம இருந்தாங்களா? ஆமா மாமா, அம்மாக்கு உடம்பு சரியில்லை, இப்ப சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? கிருஷ்ணா, நீ பம்பாய் போன கதை என்னாச்சு, அத சொல்லுப்பா. விடுங்க மாமா, அப்புறமா பேசிக்கலாம். கிருஷ்ணா கொஞ்சம் ஓய்வு எடுக்கட்டும். வா கிருஷ்ணா.